இவங்களுக்கு ஒரு ஓட்டம் போட்டு போ அப்படிம்பா. இப்படி போட்டதால தான் நம்ம தோத்து போனோம். இந்த வேலையை திருப்பி செஞ்சனா 2000 ரூபாய் கொடுக்கறவங்க ஓட்டம் வாங்கிட்டு போடுவான், 3000 ரூபாய் கொடுக்கறவங்க ஓட்டம் வாங்கிட்டு போடுவான், நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணை அவன் வீடு புந்து தூக்குவான். என்ன பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு? இன்னைக்கு காலையில தர்மபுரியிலேருந்து கண்டிஷன் போயில் போய் கையெழுத்து போற பிள்ளைங்க வந்து பார்த்தோம், நாங்க 20 ரூபா போய் நாளைக்கு கையெழுத்து போட போறோம். என்ன ஜாமீன் எடுக்க முடியல, எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அவன் தான் நீதிபதியா இருக்கான். ஏன் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா ஸ்கூல் பீஸ் ஹாஸ்டல் பீஸ் சாப்பாட்டு பில்லு எல்லாம் பணம் கட்டணும், கட்டி எங்க படிக்க வைக்க முடியும்? அவனுக்கு 18% எல்லாம் இலவசம், கல்யாணம் பண்ணா புள்ள பத்தா வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் இலவசம் அவனுக்கு. அப்ப எல்லா நீதிமன்றத்திலயும் அவன் தான் இருக்கான், வெளிப்படையா நீதிமன்றத்திலே பேசுறான். ஏன் எங்க ஆளுங்களை அடிச்ச வழக்கா, உனக்கு ஜாமீன் இல்லைன்னு நீ சாதி வெறியோட சொல்றான். அப்ப உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு இந்த சமூகத்துல? உனக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு நமது இனமான காவலர் மருத்துவையா மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு, தவிர வேற எந்த பாதுகாப்பும் இல்ல. ஐயா காலத்துல நீ ஆள் இல்லைன்னு வச்சுக்க, நாம வாழ்ற பகுதி சேரியா மாறும், நாம தீண்ட தகாத சாதியா ஒதுக்குவான் நம்மளை, எவனும் நம்மளை பாதுகாக்க மாட்டோம். இன்னைக்கு தருமபுரி கலவரத்தை பார்த்தோமே, தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சிக்காரனாவது நம்மளை ஆதரிச்சு பேசுவானா? கருணாநிதி கைது பண்ண சொன்னான், வீரமணி கைது பண்ண சொன்னான், தா பாண்டியன் கைது பண்ண சொன்னான், இந்த அம்மையார் வந்து ஐயாவை நடமாடக்கூடாதுன்னு தடை போட்டுது. அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க அத்தனை சமூக தலைவர்கள் வந்து கூட்டம் போட்டு பேசினான், போஸ்டர் அடிச்சு விட்டுனான், பொதுக்கூட்டம் நடத்தினான், ஐயாவை கண்டமேனிக்கு திட்டினான், இந்த சாதியை திட்டினான். மானம் ரோசம் சூடு சுரண உன் உடம்புல இருக்கா, உன் உடம்புல ஓடுறது வன்னிய ரத்தம் தானாங்க, சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஆக இந்த வீரத்தையும் மானத்தையும் நாம வீச்சர்வாலை எடுத்து காட்டுன்னு காட்டினா வேலைக்காவாது, வீச்சர்வாலால இனிமே காரியம் பண்ண முடியாது. ஆக தேர்தலில் கொடுக்கறான் பார் உன் கையில் அந்த ஓட்டு முத்திரைய, அதனாலதான் நம்ம இன்னைக்கு காரியம் பண்ணி ஆகணும். அதை சரியா குத்தி ஒட்டுமொத்த 2.5 கோடி வன்னிய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம கிட்ட எவனும் அசைக்க முடியாது, நாம தான் அடுத்த முதலமைச்சர். ஆக இதை நிரூபிக்கணும். ஏதோ கூடணும் வந்து கத்தம் சத்தம் போட்டோம் கோஷம் போட்டோம் கலஞ்சங்கிறதுக்காக இந்த கூட்டம் கிடையாது. நீ போற நீங்க எல்லாமே வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, உன் மாமன்ட்ட சொல்லு, உன் மச்சான்ட்ட சொல்லு, உன் அத்தைட்ட சொல்லு, என்ன சொல்லு, ஐயா என்ன சொன்னார், சின்னையா என்ன சொன்னார், உன் ஓட்டு மாம்பழத்துக்கு போட சொன்னார், இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும், ஒரு வன்னியன் முதலமைச்சராக ஆள வேண்டும் என்ற செய்தியை சொல்லு. அந்த செய்தியை போய் சொல்லு. ஏதோ கூடி கலைஞனும் இல்லை, நாம யாரு? நாடாண்ட பரம்பரை, இப்ப நாதி எற்று போயிருக்கிறோம், மீண்டும் நாடாட வேண்டும். மீண்டும் நாடாட வேண்டும் என்றால் மீண்டும் தீப்பழ திண்டிவனத்திலிருந்து தீப்பழமாக உருவாகியவர் நமது இனமான காவல மருத்துவையாகும். எப்படிப்பட்ட சாதி நம்ம? வீரமுள்ள சாதி. நாம வீரத்துக்கு அடையாளமாக வாழ்ந்து மறைந்தானே மாவீரன் வீரப்பன், சொல்லு மாவீரன் வீரப்பன். வீரப்பனை சொன்ன அரசாங்கம் கொலகாரன் சொன்னான், கொள்ளகாரன் சொன்னான், ஆனா அந்த வீரப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒகேனக்கல் பக்கம் ஒரு கர்நாடகத்துக்காரன் வரல. ஆனா வீரப்பன் செத்த பிறகு ஒகேனக்கல் எங்களுக்கு சொந்தம் என்று ஒகேனக்கல்ல வந்து போராடுறான் கர்நாடகத்துக்காரன். நீ முதலமைச்சராக இருந்த புடுங்கறதா நினைச்சுப்பாரு. ஆக ஒரு வீரப்பன் அந்த கர்நாடக தமிழ்நாட்டு எல்லையை எல்லை சாமி மாறி ஒரு வீரனார் ஐயனார் மாறி எல்லையை காவல் காத்திருக்கான். ஒரு வீரவன்னியா 36 வருஷம் தமிழ்நாடு காவல்துறை கர்நாடக காவல்துறை இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றிக்க முடியவில்லை. ஒரு வீரவன்னியனை மோரிலே விஷம் கொடுத்துதான் கொல்ல முடிந்தது. மாவீரன் வீரப்பன் செத்த பிறகுதான் அவன் மீசை மயிரை கூட பிடுங்க முடிந்தது என்பது நம்முடைய வரலாறு. இந்த வரலாறில் வந்தவர்களாம், இதோட நமக்குள்ள பெருமை. மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு, ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை நாங்கள் எழுதவில்லை, இங்கு ஐயா எழுதவில்லை, இந்து மதம் சொல்கிறது. இந்து மதத்தில் 18 புராணங்கள், இதில் 9வது புராணம் வீரவன்னிய புராணம். அந்த வீரவன்னிய புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னி குண்டத்தில் வன்னி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெட்டிக்கண்ணில் இருந்த ஆகுதி நீரை தாமரை இதழ் எடுத்து அந்த அக்னி குண்டத்தில் போட
அந்த அக்னி குண்டத்தில் இருந்து வீர வாளோடு வெள்ள குதிரை தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழிவந்தவர்கள்தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் சொல்கிறார், சம்பு மகாமுனிவர் யாகத்தில் உருவான நாள் உனது ஓத்திரம் சம்பு மகரிஷி ஓத்திரமாகும். வன்னிக்குச்சி நெருப்பில் நீ உருவான நாள் நீ வீரவன்னி என்று அழைக்கப்படுவாய். சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாகும். முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள். விஷ்ணு நமக்கு மச்சான். வீரவன்னி எனக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். தேவேந்திரன் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரவன்னி எனக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை, இந்து மதம் சொல்கிறது. ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீரவன்னிய குல க்ஷத்திரியன். க்ஷத்திரியன் என்றால் அரசு குலத்தவன், இந்த நாட்டை ஆண்டவன். நமது குலப்பெருமையை சொன்னேன், நாம் மிட்டாம் ராசிகளாக வாழ்ந்த கதையை சொன்னேன், ஜமீன்களாக ஆண்ட கதையை சொன்னேன், நமது புராண கதையை சொன்னேன். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? ஓட்டு போடுற சாதி, கொடி பிடிக்கிற சாதி, கோஷம் போடுற சாதி, இதை விட கேவலமாக குடிகார சாதியாக நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து ஒவ்வொரு வன்னியனும் வெட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வன்னியனும் வெட்கப்பட வேண்டும். ஆக மானமுள்ள வன்னியன், வீரமுள்ள வன்னியன், இந்த தமிழகத்தை நாங்கள் ஆண்டே தீர வேண்டும். ஒரு வன்னியர் நமது சின்னையார்கள் முதலமைச்சராக வந்தே தீர வேண்டும் என்று சபதம் ஏற்க வேண்டும், சபதம் ஏற்க வேண்டும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நமது பிராமண சங்க தலைவர் சொன்னது போல் 2016 நாம் தயாராகுவோம். அதனுடைய முன்னோட்டம் தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இன்றைக்கு தெளிவாக எண்ணி பாருங்கள், இன்றைக்கு எத்தனை சமூக நம்மை எதிர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவர்கள் வளர வளர என்று நினைக்கிறான். அரசாங்க சலுகை சட்டமும் சாதகமாக இருக்கிறது, இதை இரண்டையும் பயன்படுத்திக் கொண்டு மேல வந்துட்டு இருக்கான். இன்னும் 10 வருஷம் பார்த்தா இன்றைக்கு தமிழகத்திலேயே மிக 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 உயர்ந்த சாதியாக அவன் தான் இருப்பான். வரட்டும், மேல வருத்தம் இல்லை. ஆனால் அவன் மேல வர வர என்று நினைக்கிறான், மற்ற எல்லோரையும் அடிமைப்படுத்த வேண்டும், நம் சமூக பெண்களை கொண்டாட்டி ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆக உனக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த நிலைமை சிந்தித்து பார்த்து இன்றைக்கு ஐயாவின் தலைமையில் ஒன்று ஒட்டுமொத்த வன்னிய மக்களும் ஒன்று கூட வேண்டும். நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆளுகின்ற தகுதி திறமை நமது மாண்புமிகு சென்னையாளர்களுக்கு இருக்கிறது என்பதை சுகாதாரத்துறை அமைச்சரை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். பல சாதனைகளை நமது சின்னையாவர்கள் செய்து காட்டிருக்கின்றார். 108 விட்டிருக்கின்றார். பல கோடி ரூபாய் திட்டத்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார். இந்தியாவில் அனைத்து முதலமைச்சர்கள் நமது சின்னையாவை பாராட்டுகிறார்கள். ஐநா சபையில் புகையிலை தடுப்பை பற்றி பேசும்போது வெள்ளக்காரர்கள் பாராட்டுகிறார்கள், விருது கொடுக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறையின் சார்பாக கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலை சொல்லும்போது நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்கிறார், அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டுமல்ல ஒரு நடமாடும் சுகாதாரத்துறை பல்கலைக்கழகம் என்று நமது சின்னையாவை பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை நாம் வைத்திருக்கின்றோம். திறமை ஆற்றல் இருக்கிறது. ஆனால் எங்கள் திறமையை என்னவோ தெரியவில்லை, பத்திரிகைக்காரர்கள் சொல்ல மாட்டேங்கிறார்கள். ஏன் சொல்ல? அங்கேயும் சாதிதான், அதுவும் சாதி வெறிதான். ஏன் பத்திரிகா தர்மம் என்ன? பத்திரிகா தர்மம் சாதி வெறிதான் அங்க இருக்கு. ஏன் ஏன் ஜாதியை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறேன்? இந்த நாட்டில் எல்லாருக்கும் சோறு போடுற சாதி நாங்க. உன் பேப்பரை பயிர் பேப்பர் வருது, பத்திரிக்கை பேப்பர், இது நான் பயிர் வைக்கிற ஆர்எஸ்பி மரத்திலிருந்து வருது. அந்த ஆர்எஸ்பி மரத்தை என் கிராமத்தில் பயிர் வச்சா குடிக்க எனக்கு தண்ணி இருக்காது, சுவாசிக்க நல்ல காத்து இருக்காது. இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு அதை பயிர் வச்சு உனக்கு பேப்பரை கொடுக்கிறோம். ஆனா ஏன் சாதியை பத்தி எழுத? ஓ சாதி தடுக்குது. வெளிப்படையான உண்மை என்ன? உள்ள பத்திரிகை தர்மம் போட்டு பண்ணுது. வெளிப்படையான உண்மை. எங்களை தடுத்தால் நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், இந்த பத்திரிகை எங்களை பாராட்டி எழுதி நாங்க ஒன்றும் வளரல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டணும், இந்த பத்திரிகையால கூட்டணும் இல்ல? வன்னிசங்க காலத்தில் எங்களை ஆதரிச்சு யார் பேசுறீங்க? அப்ப 107 சாதி கிடவாதிக்கிற வாங்கி கொடுத்தோமே, இந்த 107 சாதிக்காரன் செத்தானா? 21 பேர் என் சொந்தக்காரன் செத்தான். ஏன் சாதி பொம்பளைங்க தாலி அறுத்தா? 100,000 பேர் சிறைக்கு போனோம். 107 பேர் கிட்ட வரைக்கும் வாங்கி கொடுத்தமே, அதை பெருந்தன்மையோடு எந்த பத்திரிகையாவது பாராட்டினீங்களா? ஆனா அதை கேவலப்படுத்துகிறவங்களை எங்களை மரம் வெற்ற சாதின்னு சொன்னீங்களே, இதுதான் பத்திரிகை தர்மமா?
ஆக எங்களை மட்டும் ஒதுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு. நாங்க என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், பெரும்பான்மை சாதினாங்க, நாங்க இந்த நாட்டை ஆளக்கூடாது, அதுதானே உங்க திட்டம். ஆக ஏன் சாதி இந்த நாட்டை ஆளக்கூடாது, நாங்க காலம் பூரா உங்களுக்கு ஓட்டு போற சாதியா இருக்கணும், நீங்க கொடுக்கிற சாராயத்தை குடிச்சு குடிகார சாதியா இருக்கணும், வறுமையிலே கலந்து சாகணும். ரொம்ப காவல்துறை அதிகாரிகளும் கவலைப்படுறாங்க. நீங்க மாநாடு நடத்துனீங்கன்னா சுனாமி வந்தா செத்து போயிட்டா என்ன பண்றது, எப்படா சுனாமி வந்து எல்லாம் சத்து போவான்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் எங்களை காப்பாத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுனாமி வந்தெல்லாம் எங்களை ஒன்றும் அடிக்க முடியாது, சுனாமியிலே என் காலுக்கு சுமிங் பண்ணுவான். சுனாமி வந்து எங்களை அழிக்க முடியுமா, எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது. அக்னியில பிறந்த நாங்க, நான் அக்னியில பிறக்கணும் சொல்ல முடியுமா சொல்லு. வாதாபி யாரு, சூரனை சம்காரம் மண் செய்த பிறகு அசுரகுலம் அழிந்து விடுகிறது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் வாதாபி என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழிக்கிறார், வாதாபியை வீரவன் என் கொள்கிறான். ஆக துரோபதி மகாபாரதம் சொல்கிறது அக்னியில் இருந்து பிறந்தால் அந்த துரோபதியை வழிபடுகின்ற சாதி எங்கள் வன்னிய மக்கள். சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு சீதை களங்கமற்றவள் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்க சொல்கிறார். சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறாள். ஆக சீதை அக்னியில் வருகிறார், துரோபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆக அக்னியில் பிறந்த நாங்க எங்களை அழிக்க யாராலும் முடியாது. ஆக எத்தனை தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு கோட்டையை கைப்பற்றுவோம், கோட்டை எங்கள் வசம்படும். அந்த கோட்டையில் எங்களுடைய மாண்புமிகு சின்னையா அவர்கள் கொடியேற்றுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி நாங்களும் வாழ வேண்டும் சொன்னால் நாங்களும் ஆள வேண்டும் என்று ஒவ்வொரு வன்னியனுடைய இதயத்திலும் பதிவாக வேண்டும். இந்த செய்தியை நமது மக்களிடம் நமது சொந்தக்காரங்களிடம் உங்கள் சொந்தக்காரன் சொல்லி சொல்ல வேண்டும் என சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றுபட்ட இந்தியாவின் காட்சி தெரியும் பட்டாளி மக்கள் கட்டி ஆட்டி நடக்கும், பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும். பட்டாளி மக்கள் கட்டி ஆட்டி நடக்கும், பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும். மஞ்சள் கொடி நாடெங்கும் உயர்ந்து பறக்கும், மஞ்சள் கொடி நாடெங்கும் உயர்ந்து பறக்கும். மடைதிறந்த செல்வம் இந்த நாட்டில் செழிக்கும், மடைதிறந்த செல்வம் இந்த நாட்டில் செழிக்கும். பட்டாளி மக்கள் கட்டி ஆட்டி நடக்கும், பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும். பட்டாளி மக்கள் கட்டி ஆட்டி நடக்கும், பட்டி தொட்டி எங்கும் இன்பம் கொட்டி கிடக்கும். அதிரடி வருவதை பாரு பாரு, நீண்ட வரலாறு.
வர தவிர யாரு யாரு நீண்ட வரலாற படைக்க போவது இவர தவிர யாரு யாரு பட்டய கலத்த பசுமை தாயக நாயகன் வருவதை நீ பாரு நீ பாரு நீ பாரு நீ பாரு பாபா எழுச்சி தலைவா வணக்கம் சொன்னோம் பாபா பரந்த மனமே நீ வா நீட்டி பேச சூடு பறக்கும் எங்கோடை தொட்டு பேசும் நேரத்திலே தோழமை உணர்வு பொங்கும் போதை பாதை பாட்டிட வந்த எட்டு திசையிலும் இளைஞர் படையை தட்டி வேண்டும். கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல ஐநா சபையே தலைவணங்கிய ஆற்றல் கொண்ட தலைவன் அகில உலகையே திரும்ப வைத்த அன்னை சரஸ்வதி செல்வன் கிராம சுகாதார திட்டம் சாதனையும் உச்சகட்டம் அவசர 108 அது நடந்தது உங்களால் மட்டும் வெற்றி 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 உங்கள் கையில் வெற்றி 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 உங்கள் கையில் ஐயா